ஹாய் விவாஸ், இந்த வாரம் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷோர் லாங் நெட் ஃபிஷிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா கரையிலேருந்து பெரிய வலையை நல்லா நீட்டமாக விட்டுட்டு அதை வந்துட்டு இப்படி மடக்கி யூ ஷேப்பில் இப்படி கொண்டு வந்துட்டு அந்த வலையை வந்துட்டு இழுக்கத்துக்கு வலையை வந்து கட் பண்ணிவிட்டு பாதையாக எடுத்துட்டு பின்னாடி லாங் அந்த நெட்டை மட்டும் பேக் மாதிரி இருக்கும் ஒரு நெட்டு. ஸோ அந்த பேகு மட்டும்தான் மீன் இருக்கும் உள்ளே. அந்த பேக் மட்டும் கரெக்டாக கட் பண்ணி தனியாக எடுத்துப்பாங்க, முடிச்சு போட்டிருப்பாங்க. அந்த நாட்டெல்லாம் பிரிச்சுட்டு அந்த நெட்டை மட்டும் தனியாக எடுத்து அந்த மீன் எவ்வளோ மாட்டிருக்குன்றது நம்ம கடைசியாக அந்த மீன் எடுத்து எடுத்து பங்கு போட்டுப்பாங்க எல்லாரும். ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். இப்போ தான் இழுக்க ஆரம்பிச்சிருக்காங்க போட்டுட்டு, இதுக்கப்புறம் தான் தெரியும். இந்த வலையோட ஒரு எண்டு வந்துட்டு அந்த போட்டுக்கிட்ட இருக்குது, அந்த லாஸ்ட்டில் அவ்வளோ தூரம் இழுப்பாங்கன்னு இழுக்கலை. இழுத்த உடனே பார்ப்போம் எவ்வளோ மீன் இருக்குன்னு. வலை ஓரளவு கிட்ட வந்துடுச்சு. இப்போ அவர் தான் வலையை ஃப்ரண்ட்டில் லீட் பண்ணுறவர், அதனால தான் ஃப்ரண்ட்டில் போகிறாரு. வலையை அப்படியே எடுத்துகிட்டு மடித்து போட்டுப்பாங்க, அப்போ தான் மீன் இது பண்ண கூட மாட்டாது, கீழே வலை தொட்டு மேலே வந்துடும். சாதாரணமாக இருக்காது வலை, ரொம்ப பயங்கர வெயிட்டாக இருக்கும். இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா பயங்கர வெயிட்டாக இருக்கும் வலை, இது நம்ம இழுக்கிறதுக்கே கஷ்டம். நடுவில் அலை வேற அப்பப்போ வந்து அடிக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் எதுக்கு ஃப்ரண்ட்ல நிக்கிறாங்கன்னா மீன் வந்து தரப்பக்கம் தப்பிச்சு போகாம இருக்கிறதுக்காக இவங்க சத்தம் பண்ணுவாங்க, தண்ணியை கையில் அடி அடின்னு அடிச்சு. ஸோ அதனால ஃபிஷ் இந்த பக்கம் வராது, அந்த வலையோட எட்ஜிலே இருக்கும். அது ஒரு டெக்னிக் இவங்களுக்கு. பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. மீனை பயன்படுத்தி அந்த பக்கமே ஓட வைப்பாங்க, தரப்பக்கம் வந்தால் இந்த பக்கம் பூந்து ஓடிடும் அப்படின்றதுனால வலை இருக்கிற பக்கமே அந்த மீனை வச்சுப்பாங்க இழுக்கிற வரைக்கும். அது சேஃப் கார்ட் மாதிரி ஆகும்.
கிட்ட வந்துச்சு வலை நல்லா இப்போ இதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக இழுப்பாங்க நல்லா இப்போ தான் அவங்க நிறைய எனர்ஜி தேவைப்படும் அவங்களுக்கு நான் இழுத்து என்னால் முடியல எப்பா ரெண்டு கையும் பயங்கரம் வலி எடுத்துக்கிச்சு ஆனால் இவங்க எப்படி தான் எடுக்கிறாங்களோ தெரியல கண்டினியூஸாக அவங்களுடைய ஃபுட்டுக்கும் நம்மளுடைய ஃபுட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவங்க எனர்ஜி வேறு நம்ம எனர்ஜி வேறு நார்மலாக பாருங்க விடாமல் எடுக்கிறாங்க சான்ஸே இல்லை கிட்ட வந்துச்சு பார்ப்போம் என்ன மீன் வருது அப்படின்னு எவ்வளோ மீன் வருதுன்னு பார்ப்போம் வலை ஃபுல்லாக மேலே வந்துச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது லாஸ்ட் அந்த எட்ஜ் மட்டும் எனக்கு தெரிஞ்சு மீன் வருது ஆனால் என்ன மீன் வருதுன்னு தெரில பாறை ஒரு ரெண்டு மூணு பாறை பார்த்தேன் இது பார்த்தீங்களா அந்த எட்ஜில் வந்தவுடனே ஒரு 5 to 10 feet அதை விட்டுட்டு மீன் எல்லாம் கட்டிட்டாங்க ஏன்னா வலை மீன் உள்ள வலை இருக்கிறதுனால லாஸ்டில் இந்த பக்கம் மீன் ஏறி வராமல் இருக்கிறதுனால கட்டி விட்டாங்க அது பரவாயில்ல பயங்கர டெக்னிக்காக பண்ணுறாங்க இது பார்க்கும்போது நமக்கே தெரியுது இவங்க இவ்வளோ கஷ்டம் இருக்குது இந்த வலையில இந்த வலைக்கு இழுக்கிறதுக்கு யூஸ் பண்ணத அந்த இது வந்துட்டு போயிடுச்சு தனியாக இந்த வலை மட்டும் இங்கே இருக்கு பாருங்கள் தனியாக வச்சுருக்காங்க இதில் தான் இப்போ மீனே இருக்குது இதுதான் ஃபைனல் டச் போய் பார்க்கலாம் சின்ன சின்ன மீன் தான் இப்போதைக்கு தெரியுது நிறைய உள்ள திறந்ததான் தெரியும் என்ன மீன் இருக்குன்றது பார்ப்போம் கேள்வி போறீங்க பஸ்ட் கேள்வி
நெத்திலியும் மீன் நிறைய இருக்கு, நெத்திலியும் கெளுத்தியும் தான் நிறைய இருக்கு. பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, சின்ன பாருங்க. காணமாட்டி சேரா போலாம் மீனா. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.